பொதுமக்கள் பலர் தங்கள் வீடுகளில் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்ய ஆர்வம் காட்டினாலும் அதன் விலை மற்றும் பராமரிப்பு குறித்த சந்தேகங்களால் சோலார் பேனல்களை பொருத்த தயக்கம் காட்டி வருகின்றனர். சோலார் பேனல்களை அமைப்பதற்கு முதலீடு செய்யும் பணத்தை 3 முதல் 5 வருடங்களில் திரும்ப பெற முடியும் என்கின்றனர் சோலார் தொழில்நுட்ப வல்லுநர்கள். பொறுத்த வரைக்கும் சோலார் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இனிஷியல் காஸ்ட் தான் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்களே மேம், அது வந்து ஒரு 3rd இயர்லேருந்து 5th இயருக்குள்ளே எடுத்துடலாம். ஆன் கிரிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3rd இயர்லேருந்து 5th இயருக்குள்ளே எடுத்துடலாம். இந்த சோலார் பேனலுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் இருக்கும். 25 இயர்ஸ் 25th இயர்ஸ்லேயும் 80% அவுட்புட் இந்த சோலார் பேனல்லேருந்து நமக்கு கிடைக்கும். அவரவர் தேவைக்கு ஏற்பவும் மின் பயன்பாட்டிற்கு ஏற்ப சோலார் பேனல்களை தேர்வு செய்யலாம். இதில் 2 டைப் இருக்கு, ஒன்று வந்து ஆன் கிரிட் சிஸ்டம், இன்னொன்று ஆஃப் கிரிட் சிஸ்டம். இப்போ ஆன் கிரிட் சிஸ்டம் இபி பில்லை கம்மி பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். அதே ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படின்னா கரண்ட் இல்லாத சமயத்தில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்வெர்டர் மாதிரி ஒர்க் ஆகும். கரண்ட் இல்லாத சமயத்தில் பேட்டரியிலேருந்து பேக்கப் வரும், அந்த மாதிரி ஆஃப் கிரிட் சிஸ்டம் இருக்கு. இதை வந்து வீட்டில் இருக்கிற என்னென்ன லோடு யூஸ் பண்ணுறோம், இப்போ நம்ம வீட்டில் சோலார் பேனல் போடுறோம் அப்படின்னா ஒரு 4 லைட்டு 4 ஃபேனு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு பேக்கப் வேணும் அதை வச்சு நம்ம அதை டிசைட் பண்ணலாம். சூரிய மின்சக்தி உற்பத்திக்கான கட்டமைப்பை அமைக்க மிக குறைந்த பரப்பளவே தேவைப்படுவதாகவும் சோலார் பேனல்களை பராமரிப்பது மிக சுலபம் எனவும் தெரிவிக்கின்றனர் சோலார் தொழில்நுட்ப வல்லுநர்கள். இப்போ சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் பராமரிப்புன்னு எடுத்துக்கணும்னா இப்போது ஆன் கிரிட் சிஸ்டம்னு சொன்னல மேம், அந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தில் ஒரு 10 to 15 டேஸ் அதாவது நம்ம ஏரியாவை பொறுத்து எவ்வளோ டஸ்ட்டு மண் தூசிகள் படியுதோ அதை வச்சு க்ளீன் மட்டும் பண்ணிக்கணும். வாட்டர் ஊற்றி இல்லை டஸ்ட்டு கிளாத் எடுத்து க்ளீன் பண்ணிட்டா போதும். இதே ஆஃப் கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, பேட்டரி பேக்கப் சிஸ்டம். அந்த பேட்டரி பேக்கப்பில் வந்து மாடியூல் க்ளீன் பண்ணுறது கூடவே இந்த பேட்டரியில் அந்த டிஸ்டில் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஆன் கிரிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் இபியில் கனெக்ட் பண்ணி பண்ணுற சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது பெரிய விஷயமா இல்லை, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான், நமக்கு லைஃபும் ரொம்ப நாளைக்கு வரும். சோலார் பேனல்களை பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சோலார் பேனல்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இப்போ மக்கள் வந்து நிறைய பவர் கட் இருக்கிற ஏரியாவில் நம்ம வந்து சோலார் போயிடலாம், இப்போது நமக்கு இந்த மழை வெள்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னா 2-3 நாள் வந்து கரண்ட் இல்லாமல் இருக்கும் ஒரு சில ஏரியாவில், அது மின்தடை வந்து ஏற்படுறது அந்த இயல்பு தான், அது வந்து எல்லாமே சேதாரங்கள், இபியுடைய சேதாரங்கள். அதனால் வந்து 2 நாள் 3 நாள் கூட பவர் கட் இருக்க வாய்ப்பு இருக்குது, அது வந்து அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி சோலார் போனோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணிக்கும், அதுவே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த பேட்டரி வைக்கிற பேக்கப் சிஸ்டம் வந்து நிறைய பேர் இப்போ லைக் பண்ணி வாங்குறாங்க. உலக வெப்பமயமாதலை தடுக்க சூரிய மின்சக்தியின் உற்பத்தி முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் பொதுமக்களின் பங்களிப்பு இருந்தால் மட்டுமே புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலம் 2030ஆம் ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் மின் உற்பத்தி என்ற இலக்கை இந்தியா எட்ட முடியும் என்பதே நிதர்சனம். புதுயுகம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனிவேலுடன் சுப்புலட்சுமி ராஜா.